ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான் வந்து மீன் வாங்குறதுக்கு போயிட்டேங்க. இங்கே பக்கத்தில் தான் நமக்கு நடக்கிற தூரத்தில் மீன் கடை இருக்குது. நான் இன்றைக்கி போயிட்டு இறாலும் கண்ணாடி பறை மீனையும் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து ரெண்டு இப்போ க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இறாவை கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டேன். அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இறால் வந்து ஒரு தோல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நரம்பாட்டிருக்கும், அதை எடுத்துருங்க. இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வயிறு வலிக்கும், நம்ம சாப்பிடும்போது கூட நச்சு நச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து நான் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் என்ன நான்வெஜ் எடுத்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கையோட நான் வந்து மீனையும் கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இறால வந்து மசால் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி பொறிச்சு அதுக்கப்புறம் தான் அதை கிரேவியில் சேர்க்க போகிறேன். நான் வந்து மிளகுத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடரு, அப்புறம் வரமிளகத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கால் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் வினிகர் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். நம்ம வந்து மசாலா குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை நல்லா ஊறிடும். இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்து கொஞ்சம் சோம்பு போட்டு ரெண்டு பச்சை மிளகு போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன் மிக்சியில் போடுறோம்னா, இந்த குழந்தைங்க வந்து தக்காளி வெங்காயம்லாம் இருந்து தனியாக எடுத்து பொறுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இதை அரைச்சிட்டோம்னா அவங்களுக்கு வெறும் கிரேவி தான் கிடைக்கும். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கிரேவியை வந்து நல்லா இந்த பதத்துக்கு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறாவை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் விடுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இறால் வந்து. இப்போ நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்க வேண்டிதான். நான் வந்து இன்றைக்கி இட்லியோட தான் இந்த கிரேவி சர்வ் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.